மதுரையில் ரயில் விபத்து தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்று வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெற்கு வட்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வி எம் சௌத்ரி தெரிவித்துள்ளார் மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட சுற்றுலா ரயில் பெட்டியில் இரண்டாவது நாளாக தடயவியல் நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது ரயில் இருந்து எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக இருந்த ஐநூறு இருநூறு ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து தெற்கு வட்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வி எம் சௌத்ரியும் ரயில் பெட்டியை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முன்னதாக ரயில் தீ விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் பாதுகாப்பு ஆணையர் வி எம் சௌத்ரி விசாரணை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் விபத்து குறித்து உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வருகிற முப்பத்தோராம் தேதிக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியவர் மீதான நடவடிக்கைகள் குறித்து விசாரணை முடிவில்